வெல்கம் டு உணவின் புரிதல். நாம் இப்போ தக்காளி சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கு. இந்த ரெண்டு டம்ளர் தண்ணியும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ ரெண்டு தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன், இதை உள்ளே ஊற்றிடுறேன். இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் போடுறேன், ஒரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் போடுறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போடுறேன், ஒரு ரெண்டு பல் தோலோடு தட்டி வச்சுருக்கேன் பூண்டு, கொஞ்சமாக உப்பு. இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் இறக்கி வைக்கிறப்ப இன்னொரு கால் ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கால் மூடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா மழை பெஞ்சிட்ருக்கணும், அப்போ சூடாக குடித்தோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அதை வடித்து எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஆமாம், இப்போ வடிச்சிடலாங்க. இனிமேல் பரிமாறலாம். பாருங்க, தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குளிரா, வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கணும். ரெண்டு பருப்பு வடை சாப்பிட்டு இப்படி ஒரு சூப் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் துண்டு பண்ண ரஸ்க்கு மேலே தூவி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.